Good morning students. Today we will see exercise 1.3 in chapter 1. First sum, every even number greater than 2 can be expressed as the sum of two prime numbers. Verify this statement for every even number up to 16. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2-வை விட பெரிய ஈவன் நம்பர், 2-ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 2-வை விட பெரிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா சம் ஆஃப் டூ பிரைம் நம்பர்ஸ், ரெண்டு பிரைம் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அது எது வரைக்கும் நம்ம செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா வெரிஃபை தி ஸ்டேட்மெண்ட் ஃபார் எவ்வரி ஈவன் நம்பர் அப் டு 16 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன் நம்ம வந்து 1 எடுத்துக்கல அப்படின்னா 1-ங்கிறது ஈவன் நம்பரும் சாரி பிரைமும் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது. அடுத்து 2-ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 2-ங்கிற ஒரு ஈவன் நம்பரை ரெண்டு பிரைம் நம்பரை வச்சு ஆட் பண்ணி கொண்டு வர முடியாது. அப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 3-ங்கிறது 1+2 அப்படின்னு சேர்ந்தது தான் 3 வரும். அப்ப அதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன, 4-ல இருந்து தான் நம்ம இப்போ எடுப்போம். 4-ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அடுத்த ஈவன் நம்பர் என்ன, 6-8-ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 10, 12, 14, 16. ஸோ இப்போ 4-ல இருந்து 16 வரைக்கும் ஈவன் நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பிரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணும் போது கிடைக்குது அப்படின்னு கொடுக்கணும். அந்த பிரைம் நம்பர் வந்து என்ன அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 எக்ஸெட்ரா, இதெல்லாமே நமக்கு பிரைம் நம்பர்ஸ்ன்னு தெரியும். ஸோ நமக்கு 19 வரைக்கும் எடுத்தா போதும். ஏன்னா நம்ம இங்க சொல்ல போறதே வந்து 16 வரைக்கும் தான் சொல்ல போறோம். அதனால இப்போ பிரைம் நம்பர்ஸ் இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4-ங்கிற நம்பர் ரெண்டு பிரைம் நம்பரை யூஸ் பண்ணி கொண்டு வரணும். இப்ப 2-ங்கிறது ஒரு ஈவன் பிரைம் நம்பரா, அப்ப இந்த 2-ங்கிறத யூஸ் பண்ணி 2+2 அப்படின்னு 4 கொண்டு வரலாம். அப்ப இது ஒரு பிரைம் நம்பர், இந்த 2 வந்து ஒரு பிரைம் நம்பர். ரெண்டு பிரைம் நம்பரை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 அப்படிங்கிற ஒரு ஈவன் நம்பர் கிடைக்குது. இது என்னவா இருக்கு, கிரேட்டர் தென் 2-ஆ இருக்கு. நெக்ஸ்ட் 6 அப்படின்னா நம்ம எப்படி கொண்டு வரலாம், 3+3, 3+3னா 6 வரும். ஸோ 3-ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் நம்பர் தான். இப்போ இது ரெண்டு டைம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6-ங்கிற ஒரு ஈவன் நம்பர் கிடைக்குது. நெக்ஸ்ட் 8 அப்படிங்கிற நம்பர் எப்படி கொண்டு வரலாம், 3+5, 4+4 கூட கொண்டு வரலாம், 6+2 கொண்டு வரலாம். அதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ், அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு சொல்லியிருக்கிறது பிரைம் நம்பர், ரெண்டு பிரைம் நம்பர் ஆட் பண்ணி ஒரு ஈவன் நம்பர் கொண்டு வரணும். அப்போ 3+5 அப்படின்னா 8, இது வந்து ஒரு ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் 10 அப்படின்னா 7+3 or 5+5 போடலாம். ஏன்னா இது ரெண்டு பிரைமையும் உங்களுக்கு ஆட் பண்ணும் போது 10 அப்படிங்கிற ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 12 அப்படின்னா 5+7, வேற வழியிலையும் கொண்டு வரலாம். இப்போ 10+2, 6+6 இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம். அதெல்லாம் வந்து நமக்கு ஈவன் நம்பருங்கிறனால நம்ம எடுத்திருக்க மாட்டோம், ஒன்லி பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ 5+7 அப்படின்னா 12, 14 அப்படிங்கும் போது 11+3 or 7+7, 16 அப்படிங்கும் போது 13+3 or 11+5. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ப்ரூஃப் ஆகுதா. நெக்ஸ்ட் செகண்ட் சம், இஸ் 173 ஏ பிரைம், ஒய், அதாவது 173-ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், அதை நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னு நம்ம செக் பண்ணி அதுக்கு சொல்லணும். இப்போ நமக்கு பிரைம் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியும், ஒன்னாலையும் அந்த பிரைம் நம்பருக்கு வந்து 1-ங்கிறதும் அதே நம்பரும் ஃபேக்டரா இருக்கும். அதாவது ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1-ங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்கும், அந்த நம்பரே இட் செல்ஃபே ஒரு ஃபேக்டரா இருக்கும். இப்போ நமக்கு பிரைமா அப்படிங்கறது நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2, 3, 5, 7, 11 இதுல எல்லாம் இது டிவைட் ஆகுமான்னு பாருங்க. இப்போ இதுல எதுலையுமே அது டிவைட் ஆகல அப்படின்னா நம்ம இதை வந்து ஈஸியா பிரைம்னு சொல்லிடலாம். 1 வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், பிரைமும் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது. 2 பாத்தீங்கன்னா இப்ப இது 2-ஆல டிவைட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல 2, 0, 2, 4, 6, 8 இதெல்லாம் இருந்தாதான் 2-ஆல டிவைட் ஆகும். ஸோ அந்த டிவிசிபிலிட்டி கண்டிஷனை யூஸ் பண்ணுங்க. இதுல இப்போ இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது, அதனால இது டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட் 3-ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, சம் ஆஃப் த டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 3 வரணும். அப்போ 1+7னா 8, 8+3னா 11, 11-ங்கிறது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கிடையாது. ஸோ அதனால இது 3-ஆலையும் டிவைட் ஆகாது. 5-ஆல டிவைட் ஆகிறதுக்கு கண்டிஷன் என்ன, ஒன்ஸ் பிளேஸ்ல 0 or 5 இருக்கணும், அதுவும் கிடையாது. அப்போ 5-ஆலையும் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 7-ஆல டிவைட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா 7th டேபிள்லயும் இதுல பாத்தீங்கன்னா 2 7s are 14, ரிமைண்டர் 3, இங்க 33, 33-ங்கிறது
multiples of 7 la varadu appo 7 layum idu divide agadu next 11 eduthina 111 irukum remainder vandu 6 varum 63 appo idhilayum vandu ungalku 5 times da varum appo remaining varum appo idu 11 alayum divide agadu so appo idhila edhilayume idu divide agala appo 173 ingiradhu oru prime number because 173 has only two factors 1 and itself அப்போ இந்த 173 க்கு 1ங்கிறது ஒரு ஃபேக்டர் 173ங்கிறது ஒரு ஃபேக்டர் ஏனா 1 into 173 னா தான் 173 கிடைக்கும் வேற எதுவுமே ஃபேக்டர்ஸ் தான் வராது நெக்ஸ்ட் थर्ड சம் ஃபார் which of the numbers from n equal to 2 to 8 is 2n minus 1 a prime அதாவது இந்த 2n minus 1 அப்படிங்கற ஒரு கண்டிஷனுக்கு n ோட வேல்யூ 2 ல இருந்து 8 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ வேல்யூல எதெல்லாம் பிரைம் எதெல்லாம் நாட் பிரைம் அப்படினு சொல்லணும் இப்போ n-க்கான வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 ல இருந்து 8 வரைக்கும் கொடுத்திருக்காங்க சோ அப்போ n-ஓட வேல்யூஸ் வந்து 2 2 8 எழுதிக்கோங்க அப்போ ஃபர்ஸ்ட் வந்து n-க்கு வந்து வேல்யூ 2 னு இந்த गिवन கண்டிஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா 2 into 2 4 4 minus 1 3 3ங்கிறது ஒரு பிரைம் நம்பர் நெக்ஸ்ட் n-க்கு 3 னு சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 2 into 3, 2 3s are 6, 6 minus 1 அப்படினா 5, 5 உங்கிறது one of the prime number. Next, n-க்கு value 4 னு substitute பண்ணீங்க அப்படினா 2 into 4, 2 4s are 8, 8 minus 1, 7, 7 உங்கிறது ஒரு prime number. Next, n-க்கு 5 னு substitute பண்ணீங்க அப்படினா 2 into 5, 2 5s are 10, 10 minus 1, 9, 9 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா not prime, ஏனா 1 into 9 அப்படிங்கிறது ஒரு factor ஆக கிடைக்கும். 3 3 சார் 9 ங்கிறது ஒரு ஃபேக்டரா கிடைக்கும் அப்ப அத மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படினா அது பிரைம் கிடையாது அதனால இது நாட் பிரைம் நெக்ஸ்ட் n equal to 6 னு இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 6 சார் 12 12 minus 1 11 11 ங்கிறது ஒரு பிரைம் நம்பர் நெக்ஸ்ட் n க்கு 7 னு சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 2 into 7 2 7 சார் 14 14 minus 1 அப்படிங்கும்போது 13 13 ங்கிறது ஒரு பிரைம் நம்பர் நெக்ஸ்ட் n க்கு 8 னு சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா இந்த கண்டிஷன்ல 2 8s are 16 16 minus 1 15 15 க்கு ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1 into 15 வந்து ஒரு ஃபேக்டரா வரும் 3 5s are வந்து 15 சோ அப்ப மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குதனால இது நாட் பிரைம் அப்போ n க்கு வேல்யூ நம்ம வந்து 5 னு 8 னு கொடுக்கும்போது பிரைம் நம்பர்ஸ் வரல அப்ப ரிமைனிங் எல்லாம் பிரைம் நம்பர்ஸ் தான் கிடைக்குது அப்ப என்ன ஆன்சர் எழுதுவீங்க n equal to 2 3 4 5 ஐ விட்டுறணும் 8 ஐ விட்டுறணும் 6 and 7 இந்த வேல்யூலாம் கொடுக்கும்போது 2n minus 1 அப்படிங்கற கண்டிஷன் வந்து நமக்கு பிரைம் நம்பரா கிடைக்குது